இந்த விழாவுக்கு வருகை தந்துள்ள மார்டின் குரூப்ஸ் சேர்மன் அவர்களுக்கும், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் நிர்வாகிகள் அனைவருக்கும், நண்பர் சகோதரர் பார்த்திபன் மயில்சாமி போன்றவர்களுக்கும், பத்திரிகையாளர்களுக்கும் எங்களுடைய மாலை வணக்கம். இது வந்து முதன்முறையாக தமிழ்நாட்டிலும் சொல்ல வேண்டாம், இந்தியாவிலேயே முதன்முறையாக தயாரிப்பாளர்கள் தங்களுக்குன்னு ஒரு மாஸ்டரிங் யூனிட்டை உருவாக்கி இருப்பது இதுதான் முதல் தடவை நினைக்கிறேன். அந்த வகையில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் அதுக்கு உதவியாக இருந்த மைக்ரோப்ளஸ் நிறுவனத்துக்கும், கார்த்திக் அவர்களுக்கும், மார்டின் குரூப்ஸ் கம்பெனி நிறுவனத்திற்கும், தமிழ் திரைப்படத்துறையின் சார்பில் எங்களுடைய நன்றிகளை முதல்ல தெரிவித்து விரும்புகிறோம். ஏறக்குறைய ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தமிழ் திரைப்படத்துறையின் வேலை நிறுத்தமோ அல்லது ரீஜென்ரேஷனோ இந்த நிகழ்வுக்கு முன்னால் விரைவில் சொந்தமாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பில் ஒரு மாஸ்டரிங் யூனிட் ஆரம்பிப்போன்னு வந்து ஒரு உறுதிமொழி கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி அந்த உறுதிமொழி வெறும் உறுதிமொழியாக இல்லாமல் அது ஒரு முதல் படியை எடுத்து வச்சுருக்கு. இன்றைக்கி சொந்தமாக மாஸ்டரிங் யூனிட் ஆரம்பிச்சுருக்காங்க. இதிலிருந்து ஏறக்குறைய இந்த 60 நாட்களுக்குள்ள எல்லாவற்றையும் முறைப்படி பண்ணி இன்றைக்கி ஆரம்பிக்கப்பட்டிருக்க இந்த நிறுவனம் ஏறக்குறைய உலகத்தரத்துக்கு இணையாக, உலகத்தில் இன்றைக்கி அப்டேட்டில் என்னென்ன இருக்கோ அனைத்து விதமான தொழில்நுட்பத்தோடு இந்த நிறுவனம் இன்றைக்கி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஒரு ட்ரையல் ரன் கூட வந்து செக் பண்ணி பார்த்தோம். இது கண்டென்ட் டெலிவரி வாங்கி பொள்ளாச்சியில் இருக்கிற முருகாலய தேட்டருக்கும், சண்முகா தேட்டருக்கும், உடுமலைப்பட் சண்முகா தேட்டருக்கும் ரெண்டும் இங்கேருந்து டெலிவரி பண்ணி அங்கே தேட்டரில் செக் பண்ணி இன்றைக்கி நீங்கள் இங்கே சின்ன திரையரங்கத்தில் பார்த்த அதே குவாலிட்டியோட ஏறக்குறைய 2K ரெசல்யூஷன் 100% பொள்ளாச்சியில் இருக்கிற திரையரங்கத்துக்கும் அப்படியே டெலிவரி ஆகிருக்கு. அது இந்த நிறுவனத்துக்கு, மைக்ரோப்ளஸ் நிறுவனத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி. இது வந்து இன்றைக்கி என்ன அப்டேட் வேணுமோ, டெக்னாலஜியில் என்ன அப்டேட் வேணுமோ எல்லாவற்றையும் முறைப்படியாக பண்ணி ஒரு நல்ல நிறுவனம் முதன்முறையாக ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கு. இது வந்து ஒரு முதல் ஆரம்பம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் தன்னுடைய உறுதிமொழியை நிறைவேற்றுவதற்கான ஒரு முதல் ஆரம்பம்னு சொல்லலாம். இது இதனுடைய விலை தயாரிப்பாளருக்கு சாதகமாக இருக்கும்னு ஒரு உறுதிமொழி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே தயாரிப்பாளருக்கு உறுதிமொழி கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் பேசி தயாரிப்பாளர்களுக்கும், திரையரங்க உரிமையாளர்களுக்கும், விநியோகஸ்தர்களுக்கும், மற்ற எந்த நிறுவனமும் அளிக்க இயலாத ஒரு நல்ல தரமான விலையில், குறைந்த விலையில் ஒரு தரமான தொழில்நுட்பத்தை வழங்க இந்த நிறுவனம் முன்வந்திருக்கிறது. அதுக்கு அந்த நிறுவனத்துக்கும் நாங்கள் தமிழ் திரைப்படத்துறையின் சார்பில் எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்க விரும்புகிறோம். இது ஒரு சின்ன ஆரம்பம். இந்த முயற்சியை பின்பற்றி நாளைக்கு இந்தியாவில் இருக்கிற அனைத்து திரைப்பட தயாரிப்பாளர்களும் தங்களுக்காக ஒரு மாஸ்டரிங் யூனிட் ஆரம்பிக்கலாம். இது வந்து யாருக்காகவும் எதிராக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் அல்ல. பொதுவாக வந்து ஒரு தொழிலில் ஒரு யோகோபித்த தன்மை இருக்கும்போது அது அந்த தொழில் வளர்ச்சியை பல்வேறு விதமாக தொழிலும் பாதிக்குது. அது இல்லாமல், இந்த யோகோபித்த தன்மை இல்லாமல் இந்த தொழிலில் டிமாண்ட் இருக்குது. உண்மையாகவே இன்றைக்கி திரைப்படத்துறை பல்வேறு விதமான வளர்ச்சிகளை நோக்கி போய்கிட்டுருக்கு. ஒரு விஷயத்தை தயாரிப்பாளரும் சரி, திரையரங்க உரிமையாளரும் சரி, விநியோகஸ்தரும் சரி, நான் ஒரு டெக்னீஷியாக இருந்து எல்லாருக்கும் வந்து ஒரு நட்பாக ஒரு விஷயத்தை விளக்க ஆரம்பிக்கிறேன், சொல்ல விரும்பணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா இன்றைக்கி மாறுற தொழில்நுட்பத்தோடு நாம் மாறவில்லை என்றால் நம்மளை அந்த தொழில்நுட்பம் ஒதுக்கிட்டு வேற ஒரு ஆளை கொண்டு வந்து அங்கே வச்சிருக்கோம். இதுதான் உண்மை. ஃபிலிம்லேருந்து டிஜிட்டல் மாறுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5-10 வருஷம் தேவைப்பட்டது. முதல் முறையாக மாறுறதுக்கு 5 வருஷம் ஆச்சு. அந்த 5 வருஷத்துலேருந்து முழுமையாக டிஜிட்டல் மாறுவதற்கு 10 வருஷம் தேவைப்பட்டது. ஆனால் இப்போ அடுத்த பாய்ச்சலுக்கு 5 வருஷம் 10 வருஷம்லாம் தேவையே இல்லை. 5 மாதம் 6 மாதத்தில் அடுத்த பாய்ச்சலுக்கு இந்த திரைப்படத்துறை தயாராகிட்டு இருக்கு.
அந்த தொழில்நுட்பத்தை தயாரிப்பாளர்களோ இல்லை தயாரிப்பு துறையிலும் விநியோகஸ்தர துறையிலும் இருக்கின்ற நண்பர்களோ சகோதரர்களோ புரிஞ்சிக்கலன்னா நிச்சயமாக இது இந்த துறை நம்மளை விலகிடும். இந்த துறைக்கு ஒன்றும் ஆகாது. இந்த துறை எப்படியே இருக்கும், ஆனால் இந்த துறையில் நமக்கு பரிச்சயமில்லாத வேறு மனிதர்கள் வந்து உட்காந்துருப்பாங்க. அதனால் நான் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன், அதுபோல் திரையரங்க உரிமையாளருக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் கூட எந்த விதமான பகைமையும் பாராட்டாமல் சின்ன சின்ன மன வேறுபாடுகள் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட அந்த கருத்து வேறுபாடுகளை நாம் நமக்குள்ளே உட்காந்து பேசி அதை முடிச்சுக்கிட்டு அனைவரும் இணைந்த ஒரு சக்தியாக நம்ம வந்து முன்னெடுத்து சின்னா நம்ம இந்த துறையில் இருப்போம். இல்லைன்னா இந்த துறையை யாருக்கிட்டையோ நம்ம வந்து இப்போ தாரவாத்து கொடுத்த மாதிரி ஆகிடும். அதனால் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், தயவுசெய்து ஒன்றிணைவோம். இது யாருக்காகவும் எதிராக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் அல்ல. தயாரிப்பு துறை தன்னை பயன்படுத்திக் கொள்வதற்காக தன்னுடைய மார்க்கெட் சந்தையை தானே உருவாக்கி கொள்வதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்தின் மூலம் தயாரிப்பாளர்களுக்கு நிச்சயமாக 100% நன்மை இருக்குது. நிச்சயமாக தயாரிப்பாளருக்கு 100% நன்மை இருக்குது. இப்போ வந்து பல்வேறு விதமான உறுதிகளை இந்த நிறுவனம் தயாரிப்பாளர் கொடுத்துருக்காங்க. நான் நம்ம தயாரிப்பாளர் சங்கத்துக்கு எடுக்கிற வேண்டுகோள் என்னென்னா, நம்ம தயாரிப்பாளர்கள் முதல்ல இங்கே வந்து இதை பார்க்கட்டும் ஃபஸ்ட்டு. ஏன்னா நான் ஒரு படம் எடுத்து அதை உள்ளே போய் பார்க்கறதுக்கே அனுமதி இல்லாத ஒரு இண்டஸ்ட்ரியில் நம்ம இருந்துகிட்ருக்கோம். இது வரைக்கும் என்னோடய படத்தை நான் உள்ளே போய் பார்க்கணுன்னா அங்கே வாட்ச்மேன்லேருந்து உள்ளே போகிற வரைக்கும் ஒரு 10 தடைகள் இருக்குது. இதையெல்லாம் கேட்டு நம்ம ரொம்ப ஏதோ ஓசியில் வந்து நான் பார்க்க போகிற மாதிரி ஒரு அவமானகரமான ஒரு சூழ்நிலையில் நம்ம இருந்துகிட்டு இருந்தோம். இப்போது இதுதான் அப்படிங்கிறத வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து அதை விலக்கி காமிச்சிட்டாங்க. இதுதான் இண்டஸ்ட்ரி, இதுதான் இருக்குது, இது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்கிறத எல்லோரும் நம்ம பார்த்துட்டோம். அதுபோல் சங்கத்தில் இருக்கிற நிர்வாகிகள் கூட வந்து நம்ம தயாரிப்பாளர்களுக்கு இது என்ன இருக்குது அப்படிங்கிறத முதல்ல காமிச்சிட்டா அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரும். இன்னொரு நல்ல விஷயம் கூட இங்கே பண்ணியிருக்காங்க, நீங்கள் சென்சாருக்காக ஒரு திரையரங்கம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கா, அவங்களுக்காக ஆரம்பிச்சிருந்தா கூட இப்போ மற்ற நிறுவனம் கியூ போன்ற நிறுவனங்கள் சென்சாருக்கு அங்கே தேட்டர் இருக்கான் போல் இங்கேயும் இவங்ககிட்ட வந்து ஒரு சென்சார் திரையரங்கம் இருக்குது. இது கூட வந்து மிக குறைந்த விலையில் தயாரிப்பாளர் கொடுக்குறத அவங்க உறுதிமொழி கொடுத்துருக்காங்க. அப்போது நிர்வாகிகள் தங்களோட உறுப்பினர்களுக்கு இந்த பயனை எடுத்து சொல்லி முதல்ல இங்கே வந்து சென்சார் பண்ணுறதுக்கான ஒரு தொடக்கத்தை முதல்ல ஆரம்பிச்சிட்டோமா, நிச்சயமாக இந்த தொடக்கம் தமிழ் திரைப்படத்துறையோட மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான ஒரு அஸ்திவாரமாக இருக்குங்கிறது தான் என்னோடய வேண்டுகோள். நிச்சயமாக ஏன் எங்களுக்கு என்ன இது வகையில் ஒரு லாபம்னா, தயாரிப்பு துறை நல்லா இருந்தால் தான் தயாரிப்பில் பங்கு பெற வேலை செய்கிற தொழில்நுட்ப கலைஞர்களோ இல்லை தொழிலாளர்களோ நல்லவாக இருக்க முடியும். அப்போ எங்களுடைய வேண்டுகோள் எல்லாம் எங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் தயாரிப்பு துறை நல்லா இருக்கணும், லாபகரமாக இருக்கணும். அவங்க லாபகரமாக இருக்கும்போது எங்களுக்கு தர வேண்டிய ஊதியத்தை எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் அவங்க தர முடியும்னு நான் நினைக்கிறோம். அதுக்கு தான் தயாரிப்பு துறைக்கு நாங்கள் பல்வேறு விதமான ஒரு சலுகைகளையோ இல்லை வந்து ஒத்துழைப்பையோ கொடுத்துட்ருக்கோம். அவர்களும் அதை பயன்படுத்தி நல்ல துறை, இப்போ இது போன்ற நண்பர்கள்லாம் ஒன்றிணைந்திருக்காங்க. மைக்ரோ ப்ளஸ் மாதிரி நிறுவனங்களோ கார்த்திக் மாதிரி தொழில்நுட்பம் தெரிஞ்ச நண்பர்களோ நம்மளோடு இணைஞ்சிருக்காங்க. இந்த ஒன்றிணைப்பை பயன்படுத்தி ஒரு நல்ல எதிர்காலத்தை தமிழ் திரைப்படத்துறைக்கு நாம் வழங்கினோமானால் அது சம்பந்தப்பட்ட தொழிலாளர்களோ தயாரிப்பாளர்களோ விநியோகஸ்தர்களோ திரையரங்க உரிமையாளர்களோ அனைவரும் நலமாக இருப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நாம் தவறவிடக்கூடாது. அனைவரும் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். சின்ன விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன், நண்பர் விஷால் வந்து ஃபோன் பண்ணார், அவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு இருந்தது. அவர் ஷூட்டிங்கிலேருந்து கிளம்பும்போது வந்த பொள்ளாச்சி இதில் வரும்போது ஃப்ளைட்டுக்கு வரும்போது அது வழியில் டிராஃபிக் இதில் வந்து ஜாம் ஆகிடுச்சு, ஃப்ளைட்டை பிடிக்க முடியல, அதனால் வந்து மிஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னார். அவரும் தன்னுடைய வாழ்த்துக்களை எல்லாருக்கும் தெரிவிக்க சொன்னார். பத்திரிகையாளருக்கும் அவர் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்க சொன்னார். வர முடியாத சிரமத்தை மற்றவங்களுக்கு விளக்க சொல்ல சொன்னார். அவர் சார்பாக இந்த விளக்கத்தை சொல்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த சேரெல்லாம் பின்னாடி இருந்தது. அப்புறம் நாங்கள் மெதுவாக மெதுவாக முன்னாடி தள்ளிட்டு வந்தோம். ஏன்னா தமிழ் சினிமாவை முன்னுக்கு கொண்டு வரணும்னா என்ன வழினா முதல்ல இந்த சேரெல்லாம் முன்னுக்கு கொண்டு வரலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு ஸ்டெப்பு தான் இந்த மைக்ரோப்ளெக்ஸ் ஸ்டுடியோவுடைய இந்த முதல் படியும் கூட. ஒருத்தன் வந்து ஃபார்மசியில் வந்து கேட்குறான், அவன் சொல்கிறான், ஏன்ப்பா தேள் கொட்டடிச்சின்னு மருந்து வாங்கிட்டு போனீங்க, இப்போ மறுபடியும் எதுக்கு வந்திருக்கேன்னு, மருந்து கொட்டடிச்சிங்க அப்படின்னு. தேள் கொட்டினா பரவாயில்ல, மருந்து கொட்டடிச்சுன்னா கஷ்டம். அந்த மாதிரி இந்த சினிமா வியாபாரத்தில் வந்து என்ன வேணாலும் பிரச்சனை இருக்கலாம், ஆனால் நமக்குள்ள ஒற்றுமை இருந்ததுன்னா அந்த வியாபாரத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் நம்ம சீர் பண்ண முடியும். அதுக்கு இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் குறிப்பாக திரு செல்வமணி
பெப்சியோட தலைமைக்கு அவர் வந்ததுக்கு அப்புறமேல நிறைய நமக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை. நான் வந்து கிட்டத்தட்ட 25 வருஷமா இந்த சினிமாவில் பார்த்துட்டு இருக்கேன், அப்போ இல்லாத ஒரு ஒற்றுமை இப்போ வந்திருக்கு. ஸோ தமிழ் சினிமா இன்னும் செல்வமணி அவர்கள் சொன்னது போல இந்த டெக்னிக் எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு புதிய முறையில் சினிமாவை நல்ல வளர்ச்சியோடு கொண்டு வருவோன்றதுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல ஆரம்பம். திரு விஷால் அவர்களுக்கும் திரு மார்ட்டின் அவர்களுக்கும் நன்றி. இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். முதலாவதாக மைக்ரோப்ளெக்ஸ் குளோபல் லிமிடெட் நிறுவனத்துக்காக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, இயற்கைக்கு நன்றி, டெய்லியும் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, இன்னைக்கு மழை பெய்யல. ஸோ எல்லாத்தினுடைய ஆசீர்வாதமும் இந்த ஒரு விஷயத்துக்கு இருக்குன்னு நம்புகிறேன். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஒரு ஒரு 2-3 மாதம் முன்னாடி எல்லாரும் பரபரப்பாக ஆளுக்கு ஒரு பக்கமும் ஒவ்வொரு கருத்துக்களையும் விவாதங்களையும் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போது இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் அடிப்படை பிரச்சனை என்ன அப்படிங்கிறப்போ, தயாரிப்பாளர்களுக்கோ இல்லை தயாரிப்பாளர்களுடைய தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு சுயசார்பு நிலை அப்படின்னு சொல்லலாம். அந்த அது தன்னுடைய கண்டென்ட்டை நம்மளே ப்ராசஸ் பண்ணி அதை திரையரங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த விஷயம் திரையரங்குகளுக்கு அந்த எக்யூப்மெண்ட்ஸ் அப்ளை பண்ணுற இன்னொரு தொழிலுக்குள்ளே போய் சப்மர்ஜாக இருந்ததுனால, அது சார்ந்து ஒரு தொழிலை காப்பாற்றுறதுக்காக இன்னொரு விஷயம் அதுக்குள்ளே சிக்கலாகி நிறைய குழப்பங்கள் இருந்துக்கிட்டு இருந்தப்போ, இதுக்கு என்ன பண்ணணும், எது வந்து சரியான ஒரு நிலையான குழப்பமில்லாத தீர்வை கொடுக்குன்னு யோசித்தப்போ நமக்கு முதல்ல தோணுன விஷயம், ப்ரொடியூசர் கவுன்சில் மூலமாகவே மாஸ்டரிங் அண்டு கண்டென்ட் டெலிவரி வந்து பண்ணணும் அப்படிங்கிறது தான் முதல்ல யோசித்தோம். அந்த நிலையில் நிறைய நிறுவனங்கள் இந்த யோசனைக்கு ஆதரவு தெரிவித்து தங்கள் இதை கொண்டு வரணும்னு முன் வந்தாங்க. அந்த சூழ்நிலையில் தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய நிர்வாகம் நிர்வாகிகள் மாறிக்கிட்டே இருக்கலாம், ஆனால் அதனுடைய முயற்சி ஆண்டாண்டு காலகமாக தொடரணும், அது எப்போவுமே தடைபடாமல் போகணும் அப்படிங்கிறப்போ, ஒரு நல்ல சரியான ஒரு நல்ல டெக்னாலஜியை அதை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு நல்ல மைண்ட் செட் உள்ள, அதாவது லைக் மைண்டட் பீப்புள் கூட இணைஞ்சா இதை வந்து லாங் டேர்முக்கு நல்லா எடுத்துகிட்டு போக முடியுங்கிறப்போ, திரு கார்த்தி மற்றும் நண்பர்கள் வந்து நமக்கு இதனோட துணை நின்னாங்க. ஸோ அந்த விதத்தில் திரு கார்த்தி அவர்களுக்கும் திரு ஆல்பர்ட் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போது ஒரு பெரிய ஸ்ட்ரைக் நடந்து திரும்ப விஷயங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த சூழ்நிலையில் அதுக்கு இந்த செட்டப்பை க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த காலகட்டம் எடுத்திருக்கு. ஆனால் ஒரு 6 மாதம் சேர்ந்து நம்ம ஒரு செட்டப்பை க்ரியேட் பண்ணுற இடத்துல ஒரு 2 மாதங்களில் இந்த செட்டப்பை, அதுவும் இவ்வளோ அருமையான சிஸ்டத்தோடு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்தே அவங்களுடைய அர்ப்பணிப்பும் அவங்களுடைய பர்ஃபெக்ஷன் நமக்கு தெரியுது. ஸோ அந்த வகையில் இதனுடைய தொடக்கம் முதல் படி, இன்னும் குறைந்தது 2 மாதங்கள் ஆகும், அடுத்த லெவலுக்கு நம்ம இதனுடைய ஃபுல் ஃப்ளெஜ்டாக தயாரிப்பாளருக்கு இந்த விஷயங்களை நம்ம நினச்ச விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. பட் இந்த முதல் கட்டத்தில் இந்த நிறுவனம் இந்த ஃபெசிலிட்டி தயாராக இருக்கிறது எல்லாருக்கும் மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. ஸோ அந்த வகையில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சார்பாகவும் தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாகவும் மைக்ரோப்ளெக்ஸ் குளோபல் நிறுவனத்திற்கு நன்றி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இந்த மைக்ரோப்ளெக்ஸ் நிறுவனத்தை துவக்கி வந்திருக்கும் மார்ட்டின் சான் அவர்களுக்கும், பெப்சியின் தலைவர் செல்வமணியன் அவர்களுக்கும், மற்றும் திரையுலக பெரியவர்கள் அனைவர்களுக்கும், பத்திரிகைத்துறை சார்ந்த அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் நீண்ட நாள் கோரிக்கையாக பல வருடங்களாக ஒரு மாஸ்டிங் விட்டு பண்ணுங்கிறதான் கிட்டத்தட்ட ஒரு ஏகப்பட்ட போராட்டமாக இருந்துச்சு. அந்த போராட்டங்கள் நடந்தப்போ கிட்டத்தட்ட 48 நாள் ஸ்ட்ரைக்குகள் பல வகையான இதுகள் நடந்து கொண்டிருந்தன. இந்த நேரத்தில் ஒரு அடிப்படையான ஒரு மாஸ்டிங் யூனிட் வேணுங்கிறது ஒரு 8 தயாரிப்பாளரும் திரையுடன் கோரிக்கையாக இருந்தது. அதையும் நாங்கள் தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகள் தலைவர்கள் அனைவரும் எல்லாருமே கலந்து பேசியிருந்தோம். அந்த டைமில் தான் வந்து ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி ஒரு அப்டேட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி இருக்கணும், அதுக்கான ஒரு ஃபீட்பேக் பண்ணக்கூடிய அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும், அவங்க இண்டஸ்ட்ரிக்காக ஒரு அடாப்ட் பண்ணி சர்வீஸ் ப்ராடக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். ஸோ எல்லா வகையிலையும் சேர்ந்து இருக்கக்கூடிய
திரு எருவாயி ஆல்பர்ட் சார் அவர்களுக்கும், அவருடன் பணியாற்றக்கூடிய கார்த்தி அவர்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மோர் தென் ஒரு 10 இயர்ஸாக வந்து இந்த சாஃப்ட்வேர் இதில் வந்து சிஸ்டத்தில் ஒரு அப்டேட்டாக ஃபுல்லாக ஏற்கனவே பல கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் அவருக்கு இந்த டெக்னாலஜி பற்றி ஃபுல்லாக அப்டேட்டாக தெரியும் வந்து உங்களுக்கு. இதற்கான அடிப்படை ஆரம்பம் தான் இந்த மைக்ரோபுலேஷன் இன்றைய விழா. இது தொடர்ந்து தயாரிப்பாளர்களுக்கும் சரி துறைகளை சார்ந்த அனைவருக்கும் பயனளிக்க வைக்கும் என்று இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். அனைவருக்கும் மேற்கொண்டு பல சந்தோஷமான நிகழ்ச்சிகள், கூடிய விரைவில் மைக்ரோஃப்ளெக்ஸ் குறிப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிற நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். மைக்ரோஃப்ளெக்ஸுக்கு வாழ்த்துக்கள். அவங்களுடைய அடுத்த திட்டம் வந்து ஒரு 200 மினி தியேட்டர்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. குறைந்த டிக்கெட்டில் கொடுக்குற மாதிரி அடுத்த பிளானிங் அது. அதுக்கான வேலைகளும் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ மைக்ரோஃப்ளெக்ஸ் அந்த நிறுவனத்தில் இருக்கவங்க, இப்போ இந்த கார்த்தி சார் மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து புதுசு இல்லை. இவங்க இது எப்போ முத முத டிஜிட்டல் சினிமான்னு ஒன்று இந்தியாவில் ஸ்டார்ட் ஆச்சோ அப்போருந்தே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவங்களுக்கு. அப்போருந்தே இந்த தொழில்நுட்பத்தை அவங்க வந்து பிகினிங்லேருந்தே கையாண்டவங்க. ஸோ அவங்க இன்றைக்கி அற்புதமான ஒரு சர்வீஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல வாய்ப்பு அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதுக்காக வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். சரி, இதில் என்ன நம்ம ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு இல்லை என்ன தொடர்பு இருக்குது, அவங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு ஒரு சின்ன கேள்வி வரலாம். அதாவது ஒரு 10 வருஷம் 15 வருஷமாக ஒரு வாடகை வீட்டிலேயே குடியிருக்கோன்னு வச்சுங்க. அந்த 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வீடு மாற்றுவோம். ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு டிஸ்டர்ப் இருக்கும். இந்த குளாறு, அந்த குளாறு, தண்ணி பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை வருதுன்ட்டு. அப்போ ஒரு டென்ஷன் இருக்கும் ஒரு வீட்டு ஓனருக்கு. எப்போயாவது சொந்த வீடை கட்டியிருந்தப்பா பெரிய தலைவலியாக இருக்குது, ஒரு அரை கிரவுண்டாவது வாங்கி ஒரு குடிசையாவது போடணுன்ட்டு ஒரு டென்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா. அந்த டென்ஷன் எல்லா ப்ரொடியூசருக்கும் இருக்குது. எப்போ ஒரு படத்தை முடித்து காப்பி ரெடி பண்ணி ஒரு டிஐ பண்ணி ஒரு ஆர்டிஸ்ட்டை எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் நம்ம கையிலேருந்து அந்த மற்ற நிறுவனத்தில் வந்து கொடுத்துருவோம். டிஎஸ்பின்னு சொல்கிற டிஜிட்டல் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸை கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் இவங்களுக்கு அங்கே வந்து வேலை கிடையாது. ப்ரொடியூசர் அங்கே என்ன நடக்குது உள்ளே, ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர் மாதிரி தான். எப்படி ஒரு ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள உள்ள அந்த என்ட்ரி விட மாட்டாங்களோ அது மாதிரி உள்ளே என்ன நடக்குது என்ன ஏது ஒன்றுமே தெரியாது. ஒரு ஃப்ரீடம் இருக்காது போய் வந்து ஒரு பேசுகிறதுக்கோ ஒரு டவுட் கேட்கறதுக்கு ஒரு கட்டு ஏதாவதுன்னா அவ்வளோ சிரமம். அவங்க வந்து ஒரு எதுவுமே அவ்வளோ ஃப்ரீடம் கிடைக்காது. நம்ம கண்டென்ட்டை உள்ளே போனதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. அது கிளியர் ஆகி இப்போ அந்த விஷயம் இனிமேல் தயாரிப்பாளருக்கு சொந்த வீடு மாதிரி இந்த மைக்ரோ பிளஸ்டி தேட்டர் என்ன வேணுமாலும் ஃப்ரீடமாக உள்ளே வந்து இன்றைக்கி பாருங்கள். இன்றைக்கி தான் போய் எல்லாம் உள்ளே சுற்றி பார்த்து வந்துட்டோம். அந்த மாஸ்டர் யூனிட்லேருந்து ஒவ்வொரு விஷயமும் இன்றைக்கி வந்து இப்போ எல்லாம் ஒரு ரவுண்ட் அடிச்சு. இது வரைக்கும் யாருமே அதிகம் பார்க்க முடியாது, உள்ளே என்ட்ரி விட மாட்டாங்க. இப்போ என்னென்னா ஒரு தயாரிப்பாளருக்கு வந்து அவங்களுடைய கண்டென்ட்டை கொடுத்துட்டு அவங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கலாம், எப்போ சீக்கிரம் கிடைக்கும்னு போய் கேட்கலாம், அதில் இருக்க பிரச்சனை தீர்த்துக்கலாம். இது எல்லாமே இப்போ கவுன்சில் ப்ரொடியூசருங்களுக்கு மிக சலுகையாக இருக்கும். அதில் வந்து ரேட்டும் குறையிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்படி பல சலுகைகள் நமக்கு வந்து இப்போ இது மூலமாக கிடைக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, ஒரு மாஸ்டர் யூனிட்டு இப்போ கவுன்சில் சார்பாக வரும்பொழுது எல்லா கண்ட்ரோலும் நம்ம கையில் இனிமேல் வர்றதுக்கான பெரிய மிகப்பெரிய வாய்ப்பு இப்போ நம்ம இனிமேல் கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு இதிலிருந்து ஒரு படிகள் நம்ம ஸ்டார்ட் பண்ணி இனிமேல் ஒவ்வொரு விஷயமா தயாரிப்பாளர் கூட அந்த படத்தை முடிச்சதுக்கப்புறம் வர டென்ஷனெல்லாம் குறைக்கிறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு வழிவகை பண்ணும். இதுக்கு பிறகு இந்த நிறுவனங்கள் பல விஷயங்கள் ஒன்று ஒன்றா செய்ய முன் வந்திருக்காங்க. இதுக்காக நம்ம தயாரிப்பு சங்கத்தின் சார்பாக மன நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். ப்ரொடியூசர்ஸுக்கு எல்லாத்துக்கும் இது பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இங்கே உள்ள அத்தனை பேர்த்துக்கும் சினிமாவுக்கும் சினிமா சம்மந்தப்பட்டவங்களுக்கும் ரொம்ப லிங்க்கு. அதில் எனக்கு ரொம்ப அதிகம். எப்படின்னா ஒரு 9 வயசில் சினிமா படம் பார்க்க ஆரம்பித்தோம். எம்ஜிஆர் படங்களும் சிவாஜி படங்களும் மாற்றி மாற்றி பார்க்க ஆரம்பித்தோம். அதில் வந்து எம்ஜிஆர் படங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதாவது எப்படியாவது அடித்து பிடிச்சி உள்ளே போயிடணும் அப்படிங்கிற ஆதங்கத்தில் 100 கணக்கான பேர் கஷ்டப்படும் போது அதில் நானும் ஒருத்தன் வீட்டுக்கெல்லாம் சொல்லாமல் போயிடுவோம். அதுக்கப்புறம் ரஜினி சார், கமல் சார் அவர்கள் பீக்கில் இருக்கும்போது அதே நிலைமை வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுத்தோம், தொடர்ந்து சினிமா பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும், அந்த தியேட்டரில் வேலை செஞ்சால் நல்லாயிருக்குன்ட்டு போய் தியேட்டர்லேயே வேலை செஞ்சோம். காரணம் படம் பார்க்குறதுக்கு. படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ஸ்க்ரீனில் வந்து நடிக்கிற காட்சிகளும் வர பாடல் காட்சிகளும் ஃபைட்டு காட்சிகளும் அதில் ரசிக்கும்போது நானும் சேர்ந்து ரசித்து உண்டு. எப்படியாவது சினிமா நுழையணும் அப்படின்னா 1977 மெட்ராஸில் வந்தாச்சு. கஷ்டமோ கஷ்டம், 80 வரைக்கும் அப்போ அதை 82 ஜூனியர் ஆர்டிஸ்ட் அப்படி இப்படி இன்னும் பண்ணி சினிமாக்குள்ளே நுழைஞ்சாச்சு. எந்த தேட்டரில் வேலை செஞ்சோமோ அதே தேட்டரில் நம்ம நடித்த படம் ஓடுது அப்படிங்கும் போது மிகப்பெரிய சந்தோஷம். அப்படி இருந்த சினிமா அன்றைக்கி வந்து ஃபிலிம் இருந்தது. கிட்டத்தட்ட 400 அடி அங்கிறது ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே ஒரு சின்ன கேன், ஒரு நாளைக்கு 2 கேன் 3 கேன் ஷூட் பண்ணால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அவ்வளோ சீன் எடுத்திருக்கோம் அப்படின்னு. அப்போல்லாம் ஸ்டால் கேமரா ஆக்ஷன் அப்படின்னா அந்த கேமராவோட சத்தம் கேட்கும், டர்ன்னு
அப்படி எல்லாமே சைலன்ஸாக இருப்பாங்க. இப்போ வர்ற கேமரா அப்படின்னா ஆக்ஷன் அப்படின்னா எந்த சத்தமும் இல்லை, ஆனால் கேமரா கட் ஆனதுக்கப்புறம் சத்தம் வருது, ஒன்றும் புரியல. என்ன காரணம்னா அப்போ ஃபிலிம் இருந்தது, இப்போ ஃபிலிம் இல்லை. அப்போ ஃபிலிம் இருக்கும்போது எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருந்தது, டைரக்டருக்கு பயம் இருந்தது, கேமராமேனுக்கு பயம் இருந்தது, நடிகர்களுக்கு பயம் இருந்தது, தயாரிப்பாளருக்கு பயம் இருந்தது. இப்போ அந்த பயம் இல்லை, எப்படி வேணால் எடுத்துக்கலாம், இப்படி எடுத்துக்கலாம், இது வரலன்னா நாளைக்கு எடுத்துக்கலாங்கிற மாதிரி. அதுக்கு காரணம் சிப் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் ஒரு கண்ட்ரோல், இவங்க தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனை சினிமா நல்லா இருந்தது, ஆனால் அதுக்கப்புறம் விசாரித்து பார்க்கும்போது பார்த்தா ஒரு காட்சி எடுத்தாலும் நம்ம அதிகமாக பணம் கட்டணும், ஒரு காட்சியை நுழைச்சாலும் அதிகமாக பணம் கட்டணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனை வந்துச்சு. இதை எல்லாத்தோட என்னென்னா, கோடிக்கணக்காக செலவு பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1000 ரூபா வந்ததுன்னா, ஆனால் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி ஓட்டுறாங்க தெரியுமா தியேட்டரில், அவங்க வந்து அதிகமாக சம்பாதிச்சிட்றாங்க. யார் முதல் போடுறாங்களோ அவங்க கம்மியாக இருக்குது, ஆனால் முதலே போடாதவங்க அதிகமாக இருக்கிறாங்க. எப்படி நான் வந்து இந்த இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டேன் அப்படின்னா, கோயம்புத்தூர் சார் சம்மந்தப்பட்ட மார்ட்டின் அவரோட ஆசீர்வாதத்தில் அவருடைய சம்மந்தப்பட்ட ஆள்பட்டு இந்த அமைப்பை ஆரம்பிச்சிருக்கார். ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் வந்து நான் அவர் தொடர்ந்து டிஸ்கஷன் பண்ணிட்டுருப்போம். ஏன் ஆள்பட்டு மேலே ஒரு மரியாதை ஏற்பட்டுச்சுன்னா, அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அவருக்கு சினிமாவுக்கு சம்மந்தமே கிடையாது, ஆனால் சினிமாக்காரங்கிட்ட பழகினதுனால எல்லா தியேட்டரையும் கல்யாண மண்டபம் ஆகுது, அப்புறம் ஆடிட்டோரியம் ஆகுது, ஆனால் சினிமா வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி நேரத்தில் தான் அவர் சொன்னார், மயில்சாமி மீண்டும் நம்ம சினிமாவை வந்து நிற்பாண்டோம்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணும்போது அவர் சொன்னது, நம்ம தியேட்டர் எல்லாம் லீஸுக்கு எடுத்து அதை நம்ம அழகுப்படுத்தி, அந்த மாதிரி இப்போ மெட்ராஸில் எத்தனை மாலில் அழகாக இருக்குது, அந்த மாதிரி கிராமத்தில் இருக்கிற தேட்டருங்களும் டெவலப் பண்ணலாம், புதுசாக ப்ரொஜெக்டர் போடுவோம், நம்மளே ஒரு அமைப்பை ஆரம்பிப்போம். இப்போ இருக்கிற ஒரு அமைப்பை வந்து 10,000 ரூபாய் கொடுக்குதுன்னா நம்ம 5,000 ரூபாய் கொடுப்போம். இது நான் மட்டும் செய்யாமல் நானும் தயாரிப்பாளர் சங்கமும் திரையரங்கமும் டிஸ்ட்ரிபியூட்டரும் எல்லோரும் சேர்ந்து பண்ணால் வர்ற லாபத்தில் பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல கருத்துக்கள் சொன்னார். ஒரு சினிமா தேட்டரி கல்யாண மண்டபமாகதேன்னு வருத்தமாக இருக்கிற நேரத்தில் இந்த விஷயம் சொன்ன உடனே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. என்னென்னா, இன்றைக்கி எத்தனை டிவி எத்தனை பீப்பர் இருக்கிறதுக்கு அப்பால் பட்டும் கூட இந்த வாட்ஸ்அப்பு அப்புறம் இந்த ட்விட்டரு யூடியூப்னு நிறையா இருக்குது, என்னென்னமோ பேசினாலும் அதெல்லாம் சம்பாதிக்கிறாங்க. ஏடாவது பார்த்தீங்கன்னா, நான் ஒரு புதிய தலைமுறை டிவியில் வந்து ஒரு தூத்துக்குடி குண்டுங்கிற விஷயத்தில் நான் ஒரு ஸ்பீச் பண்ணேன், அது கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி பேருக்கு மேலே பார்த்துருக்காங்கன்னு அந்த டிவிக்காரங்களே சொன்னாங்க. நம்ம டேபிளை ஓப்பன் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. இந்த 30 லட்சம் பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 20 லட்ச ரூபா பணம் வந்து அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு இருக்குது. ஆனால் பேசுனது எனக்கு ஒன்றும் இல்லை, நான் காசு எதிர்பார்க்கல, ஆனால் எல்லாரும் சம்பாதிக்கும் போது அதை சம்மந்தப்பட்டவங்க ஏன் சம்பாதிக்கக்கூடாதுங்கிறது தான் ஆள்பட்டோட ஒரு முக்கியமான கருத்தாக இருந்தது. அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதனால் ஒரு 6 மாதமாக அவர்கிட்ட இந்த ட்ராவலிங் பண்ணிட்டுருந்தேன். ஒரு நல்ல முடிவெடுத்திருக்கிறார், தான் சம்பாதிச்சா மட்டும் போதாது, தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சம்பாதிக்கணுங்கிறத திரையரங்க உரிமையாளர்களும் டிஸ்ட்ரிபியூட்டர்களும் தயாரிப்பாளர்களும் அவரும் நல்லா இருக்குன்னு இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது அரசியலில் எப்படி காமராஜரை கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லுவோமோ அது மாதிரி பிஸ்னஸில் பிஸ்னஸ் கிங் மேக்கர் மார்ட்டினோடைய ஆசீர்வாதத்தில் ஆள்பட்டவர்கள் ஆரம்பிச்சிருக்கிறார். இந்த பிஸ்னஸ் அவர் சம்மந்தப்பட்டவங்க இல்லை, சினிமாவுக்கே ஒரு செழிப்பாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.